ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. நீங்கள் சாதம் வந்து மீதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு ரவை வந்து நான் போட்டுக்கிறேங்க. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவை வந்து ரொம்ப நைஸாக அரைப்படாது, ஓரளவுக்கு பருப்புருன்னு தான் அரைப்படுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அடுத்ததான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மீதமான சாதத்தை வந்து நான் போட்டுக்கிறேங்க. இது வந்து புழுங்கலரிசி சாதம், நீங்கள் பச்சரிசி சாதமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சாதம் வந்து காலையில் செஞ்சதோ இல்லை மதியம் செஞ்சதோ மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நைட் டின்னருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு 2 சுற்று அரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் மறுபடியும் ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கிறதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கிறேங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா பொரியுது. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தாளித்து எடுத்து அந்த மாவில் கொட்டி நீங்கள் வந்து பணியாரம் செஞ்சால் தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. அடுத்ததான் காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேங்க. கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு வேகணும்னு கிடையாதுங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து பணியாரம் செய்யும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து வெந்துருங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து காரத்துக்காக மறுபடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் வந்து சேர்த்துடலாங்க. தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ மாவிலன்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்லை, சாதம் மட்டும் இருந்தால் போதுங்க. குயிக்காக வந்து நம்ம பணியாரம் வந்து செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கொத்துமல்லித்தழை வந்து போட்டுக்கிறேங்க. அடுத்ததான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவர் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பணியாரம் வந்து சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா குழிகளில் வந்து நம்மளோட மாவை வந்து விட்டுறலாம். இந்த பணியாரம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குங்க. நம்ம நார்மலாக அரிசி மாவில் வந்து பணியாரம் வந்து செய்வோம், அது வந்து குயிக்காக வந்து வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, அவ்வளோதான். பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் திருப்பி விட்டுறேன். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் பொறுமையாக வேக வச்சு எடுத்தாதான் இந்த பணியாரத்துக்குள்ளே வந்து மாவு வந்து வெந்திருக்குங்க. நீங்கள் குயிக்காக எடுத்துட்டீங்கன்னா உள்ள மாவு வந்து வேகாது. இப்போ வந்து நான் சென்டரில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ எல்லாமே வெந்துடுச்சு, நான் வந்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், நல்ல சூப்பரான பணியாரம் மீதமான சாதத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சட்னியே நமக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் வேணும்னா சட்னி வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.